நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, கூகுள் சர்ச்சை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு சீக்ரெட் செட்டிங்ஸை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம எல்லாரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக்ஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஆங்கில வார்த்தை, அதை நம்ம மொழியில் தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா, கூகுள் சர்ச்சில் ஒரு சீக்ரெட் செட்டிங் ஒளிஞ்சிருக்கு, அதை நம்ம வெளியே கொண்டு வர போகிறோம் இந்த வீடியோ மூலமா. வீடியோவை எந்த போதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுள் சர்ச்சை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம்னா, கூகுள் ஆப் வழியே நம்ம பயன்படுத்த போகிறோம். கூகுள் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி, கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஒரு ஆங்கில வார்த்தையை நம்ம மொழியில் தெரிஞ்சுக்கிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, சர்ச்சில் போயிட்டு டிஃபைன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், கிங் சர்ச் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி நான் செட் பண்ணிக்கிறேன் இந்த கூகுள் சர்ச் இன்ஜின்ல இங்கிலீஷ் டு தமிழ்ட்டு. நான் ஆங்கில வார்த்தையை கொடுத்த உடனே அதோட மொத்த விளக்கம் தமிழில் அவங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இதுதானா நீங்கள் முடிவு பண்ணிட வேண்டாம், இந்த செட்டிங் தான் எனக்கு நல்லாவே தெரியுமே, இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங் ஒளிஞ்சிருக்கு, அதைத்தான் நான் வெளியே கொண்டு போகிறேன். இப்போ வந்து டிஃபைன் கிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்த உடனே தமிழ்லையும் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. இப்போ டாப்பில் பாருங்க, டாப்லனா மேலே இல்லை, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும் போது எக்ஸ்பெண்ட் யுவர் vocabulary with daily word notifications அப்படின் இருக்கு, இதை நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ இது எனேபிள் பண்றது மூலமா உங்களுக்கு என்ன பலன் அப்படினு பாத்தீங்கன்னா, உங்க போனோட நோட்டிபிகேஷன் சென்டர் இருக்குல, மேல இருந்து நீங்க கீழ ஸ்வைப் பண்ணும்போது அங்க ஒரு நோட்டிபிகேஷன் எல்லாம் வரும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு டெய்லி ஒரு ஆங்கில வார்த்தை டிஸ்ப்ளே ஆகும், அதோட விளக்கத்தை நீங்க தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு தான் இந்த டாகிள், இந்த டாகிளை எனேபிள் பண்ணீங்க. கூடுதலான ஒரு தகவல் என்னன்னா, அந்த வேர்டோட லெவல் பாத்தீங்களா, மூணு லெவல் இருக்கு. ரொம்ப சிம்பிளா விளக்கம் கொடுத்திருப்பாங்க, கொஞ்சம் அட்வான்ஸ் அதை விட அட்வான்ஸ், இதுல நீங்க எதை வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், பட் டிஃபால்ட்டா வர்றது அட்வான்ஸ்டு தான் வரும். சோ அதுக்கு உண்டான டீடைல் மட்டும் உங்களுடைய போன்ல நீங்க தெரிஞ்சிக்கலாம். சோ இன்னும் எக்ஸ்பர்ட் அளவுக்கு நீங்க தெரிஞ்சிக்கணும்னா எக்ஸ்பர்ட்டை நீங்க செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டீங்கன்னா போதுமானது. சோ இங்க வரக்கூடிய அந்த டீடைல் முழுமையான விளக்கத்தை நீங்க இங்க தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி மேல இருந்து கீழே நான் ஸ்வைப் டவுன் பண்ற பாருங்க. ஸோ இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் சென்டர்லையும் நீங்கள் டெய்லி ஒரு புத்தம் புதிய வேர்டை தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இந்த பெல் ஐக்கானுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரகசிய செட்டிங் வேணா செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும், எனேபிள் பண்ணிக்கோங்க, அனுபவிங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பயனுள்ள செட்டிங் தானே அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி பயனுள்ள வீடியோவாக இருந்தால் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சவுப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.